ஐயா, சிதம்பரம் நடுநில பிள்ளை எங்க இருக்கு? அதோ அந்த கார வீட்டுல போய் கேளுங்க. சரிங்க. அம்மா, அம்மா, வணக்கங்க. வணக்கம். யார் மணி? என்ன வேணும்? என் பேர் வாணி, டவுன்ல இருந்து வரேன். இந்த ஊர் ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியை வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. பட்டணத்துல இருந்தவன் போய் போய் இந்த பட்டிக்காட்டுக்கா வேலைக்கு வந்திருக்கேன். போலி பட்டணத்தை பகட்ட விட பட்டிக்காட்டு பண்பாடுதாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் என்ன மாதிரி அனாதைங்களுக்கு இந்த ஊர்ல கருணையும் இனிமையும் தாமா பாதுகாப்பு. உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இந்த உலகத்துல என்கிட்ட அன்பு காட்டுறவங்க எல்லாம் எனக்கு அப்பாவும் அம்மாவும். சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்துட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் பட்டிக்காட்டுல உள்ள பசங்க கட்டுப்பாடு இல்லாம வளர்ந்துருக்கும். அதுங்க பண்ற வாழ்தனத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம எத்தனையோ வாத்தியாருங்க வந்த வழி பார்த்து ஓடி இருக்காங்க. உனக்கேமா அந்த வம்பெல்லாம்? வாழ்த்தனம் பண்றதெல்லாம் வயசு கோளாறு தாங்க. சின்ன வயசுல நான் கூடதான் எவ்வளவோ சுட்டித்தனம் எல்லாம் பண்ணிருக்கேன். அடக்குற விதமா அடக்கினா எல்லா பசங்களும் கைக்குள்ள அடங்கிடுவாங்க. நீ சொல்றத பார்த்தா பட்டிக்காட்டுலயே வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்ட? நான் மட்டும் முடிவு பண்ணி என்னங்க பிரயோஜனம்? எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு பள்ளி நிர்வாகி முடிவு பண்ணணுமே. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். ஐயோ, அந்த அம்மா ரொம்ப பொல்லாதவங்களாச்சே. நல்லவங்களும் கெட்டவங்களும் நாம பழகறத பொறுத்துதாங்க. எப்படிப்பட்டவங்களையும் என் பழக்கத்துக்கு நான் நல்லவங்களாக்கிடுவேன். ஆமா, நீங்க? நான் தான் பள்ளி நிர்வாகி. அப்படியா? ஆமாமா, என் வீட்டுக்கார் பேர்ல தான் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டணும். அவர் போனதுக்கு அப்புறம் நிர்வாகத்தை நான் தான் கவனிச்சுட்டு வரேன். உள்ளவாமா. அரும்பாடுபட்டு அவர் தொடங்கி வச்ச பள்ளிக்கூடத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறமா. ரொம்ப நன்றிங்க. நீ இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடுமா. பின் வீடு காலியா தான் இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்கலாம். என்ன? சரிம்மா. விஜி, விஜி, உங்க பொண்ணா? இல்லம்மா, என் ஒரே பையன். எனக்கு பொண்ணு இல்ல பாரு, அதனால சென்னம்மா விஜய் விஜின்னு கூப்பிடுவேன். விஜி, இது வந்துட்டம்மா. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் ஆசிரிய வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படியா? இவன் தான் என் பையன், காலேஜில் படிக்கிறான். தெரியும். தெரியுமா? முன்னாடியே பாத்திருக்கிய? என்ன பார்த்தா காலேஜில் படிக்கிற மாதிரி தெரியுது. சும்மா அரசு அடிச்சுட்டு இருக்காத. இந்த பொண்ணை நம்ம பின் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, அங்கதான் தங்க போற. வாங்க டீச்சரம்மா. பரவாயில்லைங்க, நான் பொண்ணு தான். என்ன, ஊருக்கு வந்த புது வாத்தியார் அம்மாவை ஒழுங்கா உபசரிக்க வேண்டாமா? வாங்க. வலதுகால் எடுத்து வச்சு வாங்க. ஆமா, பாத்ரூம் எங்க இருக்கு? ஆத்தங்கரையில தான். வாட்டர்? அது ரோட்டு ஒரு கணத்துல தான். பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் எங்க அம்மா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அம்மா, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கதவை திறந்து வச்சா காத்து ஜிலி ஜிலின்னு வரும் போல இருக்கு. கதவை திறந்து வச்சா காத்து மட்டும் வராது, சமயத்துல குழந்தைகளும் உள்ள வந்துடும். வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பட்டணத்து புத்திய? இப்ப வாடகை கொடுக்கறோம்பீங்க, அப்புறம் குழாய் போட்டு குடும்பீங்க, அதனால வாடகை வாங்கறதுக்காக வீட்டை விடுறது இல்ல. எங்க வீட்டுல விளக்கேத்த ஒரு ஆளு வேணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க எங்க அம்மா.